ஏசாய 43:1, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மீட்கிறவர், காப்பாற்றுகிறவர், பாதுகாக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தின் அழிவு நின்று மீட்கிறவர், பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து மீட்கிறவர் சொல்லுகிறார், உன்னை மீட்டு கொண்டதினால் நீ பயப்படாதே. இந்த உலகத்தில் மீட்பர் என்பவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நம்முடைய நித்திய ஆக்கினையிலிருந்து மீட்டிருக்கிறார், நம்மை நரக ஆக்கினையிலிருந்து, தேவனுடைய கோபாக்கினிலிருந்து மீட்டிருக்கிறார். இவ்விதமாக நம்முடைய நித்திய ஆத்துமாவை அவர் காப்பாற்றி வழிநடத்துகிற உன்னதமான தேவனாக இருக்கிறபடியால் அவருடைய அருமையான கரங்களில் எப்பொழுதும் நம்மை ஒப்பு கொடுத்து வாழ கற்றுக்கொள்வோமாக. விதமான இந்த தேவன் உன்னதமானவர், மகத்துவமானவர், ஆச்சரியமானவர், அற்புதமானவர். அவை பயப்படாது என்று சொல்லுகிறார். மனிதன் பயப்படுதலை, பயப்படுகிற ஒரு சுபாவமாக உள்ளவனாகவே காணப்படுகிறார். இது ஒருவேளை ஆதாம் ஏவாள் தேவனை விட்டு விலகி பயந்து ஓடுகிறதை பார்க்கிறோம். மனிதன் இந்த பயந்த சுபாவத்தை ஏதேன் தோட்டத்தில் சுதந்திரித்து கொண்டான். தேவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. பயப்படக்கூடாத காரியத்துக்கு பயந்தும், பயப்பட வேண்டிய காரியத்துக்கு பயப்படாமலும் போகிறதே மனிதனுடைய காரியம். தேவன் வருகிறார் என்பதை குறித்து அவன் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அதற்கு பயந்து ஓடுகிறான், பாவத்திற்கு பயந்து ஓட தவறிவிடுகிறான். ஆனாலும் கூட மீட்டு கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த விதத்திலும் பயம் என்பது பற்றி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பயம் என்பது நம்மளை ஆட்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேவன் யார் என்பதை, என்னை மீட்டுக்கொண்டவர் எவ்விதமாக என்னை மீட்டு கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டிருக்கும் பொழுது நான் நிச்சயமாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் நிச்சயமாக கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அமையாலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவன் கரத்தில் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்பதை அறிந்து நாம் வாழும் பொழுது மாத்திரமே நாம் கலங்காமல் வாழ முடியும். இல்லையென்றால் இந்த உலகத்தினுடைய அனைத்து காரியங்களும் நம்மை பயமுறுத்துகிறதும், நம்மை பயப்படச் செய்கிறதும், கலக்கமடைச் செய்கிறதும், குழப்பமடை செய்கிறதுமானதாகவே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அவர் மீட்டு கொண்டிருக்கிறார், அவை பயப்படாமல் வாழ அவர் போதுமானவர் என்பதை உணர்ந்து கொள்ளுமாக. இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை இன்னுமாக நம்பிக்கையோடு வாழ போதுமானது என்பதை அறிந்து கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஆமேன்.